தமிழ் சினிமாவில் தற்போது தோல்வியை காணாத முன்னணி இயக்குனர் என்று பெயர் எடுத்துள்ளார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இவர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த விக்ரம் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. இப்படம் வசூலில் மட்டும் 500 கோடியை தாண்டி சாதனை படைத்திருக்கிறது. இப்படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அடுத்ததாக தளபதி 67 உருவாக்க உள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜிடம் சமீபத்திய பேட்டியில் உங்களிடம் இருந்து ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை எதிர்பார்க்கலாமா என்று கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த லோகேஷ், ஏற்கனவே இரும்பு கை மாயாவு எனும் சூப்பர் ஹீரோ கதையை எழுதிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். அப்படி இந்த படம் உருவானால் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தபடி சூர்யாதான் கதாநாயகனாக நடிப்பார் என்று சோசகமாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படங்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நிலையில் சூப்பர் ஹீரோ படத்தை எடுக்கப் போவதாக அவர் கூறியிருப்பது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.